இந்த வேதத்தின்படி வாழ்கிறதுக்கு இன்றைக்கி ஒருத்தனும் இல்லை. அதனால் யாருமே வேதத்தின்படி வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாமா? அற்புத ஆராதனை கூட்டங்களை நடத்துகிற அத்தனை ஊழியர்களும் தங்களுடைய குடும்பத்தாருக்கு நோய் வந்துச்சுன்னா அவங்க நடத்துகிற ஆராதனை கூட்டங்களுக்கு அற்புத சுகமளிக்கும் கூட்டங்களுக்கு கொண்டு போகிறதில்ல. ஆண்டவர் இந்த காலம் வரைக்கும் செய்வேன், அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீங்கள் துணிகரமாக ஆண்டவர் தீர்மானிக்காததை தீர்மானித்தார்னு சொல்கிறீங்க. தேவன் எப்பொழுதெல்லாம் புதிய வெளிப்பாடுகளை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறாரோ அதை உறுதி செய்வதற்காக அடையாளங்களும் அற்புதங்களும் தரப்பட்டன. சுவிசேஷம் சொல்லும் போதே ஒருத்தவங்க மறுபடியும் பிறந்தா வெல் அண்ட் குட். அற்புத அடையாளங்கள் மூலமாக வேதம் தான் சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டா வெல் அண்ட் குட். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம் வாங்க. அற்புத வரங்கள் இன்றைக்கு யாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு நான் ஏற்கனவே சில செய்திகளில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, முதலாம் நூற்றாண்டிலே நடந்தது போல இன்றைக்கு அற்புதங்கள் நடப்பதில்லை அப்படின்னு நான் பேசியிருக்கேன். அதன் அடிப்படையில் ஒரு சகோதரன் சில கேள்விகளை என்கிட்ட கேட்டிருக்கார். அற்புத வரங்கள் நிறுத்தப்பட்டு விட்டன அப்படின்னு பைபிளில் எந்த வசனம் சொல்லுது? ஆமாம், நீங்கள் எங்கேயோ பேசுனீங்க, எதையோ சொன்னீங்கன்றதுக்காக ஒத்துக்க முடியுமா? பைபிள் சொல்லணும். ஏன்னா வேத வாக்கியங்கள் தேவ ஆவினால் அருளப்பட்டுச்சு. உங்கள் வார்த்தைகள் எந்த ஆவினால் அருளப்பட்டதுன்னு யாருக்கு தெரியும்? அற்புத வரங்கள் இன்று இருந்தால் சந்தோஷம், அற்புதம் நடந்தால் நல்லது. நமக்கு நோய் வருது, வரம் பெற்ற ஊழியர் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து நோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் ஜெபம் மூலமாக. அது நல்லது தான். எதுக்காக நம்ம நோயில் கஷ்டப்படணும்? எதுக்கு மருத்துவமனைக்கு போய் பணம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? அது எதுவுமே தேவையில்லை. அற்புத வரங்கள் இன்றைக்கு இருந்தால் அற்புதங்கள் நடந்தார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, யாருக்கும் வந்த சுகமளிக்கும் வரம் இன்றைக்கி இல்லை. யாருக்கும் இல்லை, அதனால வரங்களே இல்லை. எப்படி? இருண்டவன் கண்ணுக்கு அரண்டதெல்லாம் பேயாம் அப்படியா? சரி, இந்த அனலஜி படி எதை பார்த்தாலும் செட் ஆகாதே. இப்போது இந்த வேதத்தின்படி வாழ்கிறதுக்கு இன்றைக்கி ஒருத்தனும் இல்லை. அதனால் யாருமே வேதத்தின்படி வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாமா? எங்கள் கூட்டங்களில் அற்புதம் நடக்குதுன்னு சில போதகர்கள் மேடையில் சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. அந்த சாட்சிகளை கேட்டால் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஆன்லைன் ஜபத்தின் மூலமாக கொரோனா குணமானது அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ பேருக்கு கொரோனா வந்து அவங்களும் குணமாகி நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் இதை எப்படி அற்புத சாட்சின்னு சொல்லலாம்? சரி, இந்த அனலஜிக்கே வரும். தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலைத்திறான், இல்லை பாவம் செய்யான் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம ஐயா லெனின் சொல்கிறாரு, எப்படி வேணா இருந்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலான்னு. அப்போது லெனின் எப்படி வேதத்தின்படி உண்மையான போதகர் ஆவார்? இப்படின்னு கேட்டால் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது, சரியா? அதே சமயம் ஜஸ்டின் இண்டியா, ஜெஸ்உடையான், ஜான் ஜபராஜெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் நமக்கு சிலுவையில் மறுத்துறாரு, அதனால் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லாமே அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. லெனினும் ஆண்டவர் எல்லாம் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு, இனிமேல் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், அவரை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு லெனினும் சொல்கிறாரு. அதனால் ஜான் ஜபராஜும் லெனினும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாமா? எப்படி அனலஜி? இதை மாதிரி தான் இருக்குது வேடிக்கையாக. அது மட்டும் இல்லை, நாலு மாவடியில் அற்புதம் நடக்குது, நோய் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மோகன் சீலாசரஸ் தன்னுடைய மனைவிக்கு உடல் நலம் இல்லாமல் போனப்போ மதுரை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அவங்களை சேர்த்து தீவிர சிகிச்சை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய ஊழியத்தில் அவரோடு சேர்ந்து பணியாற்றிய சகோதரர் அப்பாத்துறை அவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். பால் தினகரன் சுகமளிக்கும் கூட்டம் நடத்துறார், ஆனால் அவருக்கு ஒரு நோய் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமண பெண்மணி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறாங்க. அதே மோகன் சீலாசரஸ் ஒரு பிரசங்கத்தில் என்ன சொன்னார்னா, நமக்கு துன்பம் விளைவிக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அதை அதிக பாக்கியம்னு எண்ணணும் அப்படின்னு சொன்னார். சொன்ன அவரே அதை ஃபாலோ பண்ண முடியாமல் சார்லஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளினார், சரியா? உடனே இப்போ லெனின் என்ன சொல்லார் பார்த்தீங்களா, மோகன் சி சொன்னது அவரே செய்யலை, அதனால் நம்மளும் யாருமே அதெல்லாம் செய்ய வேண்டாம், நமக்கு யாராவது துன்பம் செஞ்சால் தீமைக்கு எதிர்த்து நின்று சண்டை போடணும், அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா? பால் தங்கையா பெங்களூர்லேருந்து ஊழியம் பண்ணுறாரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி வீட்டுக்கு வந்தார். அற்புத ஆராதனை கூட்டங்களை நடத்துகிற அத்தனை ஊழியர்களும் தங்களுடைய குடும்பத்தாருக்கு நோய் வந்துச்சுன்னா அவங்க நடத்துகிற ஆராதனை கூட்டங்களுக்கு அற்புத சுகமளிக்கும் கூட்டங்களுக்கு கொண்டு போகிறதில்ல. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நேராக அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கும் விஜயா ஹாஸ்பிட்டலுக்கும் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கும் வடமலையான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. இவங்க சொன்ன எல்லாரும் கர்த்தருக்காக தான் வாழணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களே யாருமே கர்த்தருக்காக வாழ்கிறதில்ல. அதனால் நீங்களும் யாருமே கர்த்தருக்காக வாழ வேண்டாம் அப்படின்னு லெனின் சொல்லுவாரா? இவங்க கூட்டங்களில் ஒரு அற்புதமும் நடக்கிறதில்ல. ஆக இதுதான் பிரச்சனை, அற்புதங்கள் எங்கேயும் நடப்பது இல்லை, எல்லாம் ஏமாத்து வேலையாக தான் இருக்குது. அப்படின்னா முதலாம் நூற்றாண்டில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரே, அவருக்கு இப்போ அற்புதம் செய்கிற வல்லமை இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு சில பேர் கேட்குறாங்க. சரி, அந்த சில பேர் கேட்குறதுக்கிட்டோம் நான் கேட்குறேன், மோகன் சீலாசரஸும் அந்த ஆதி அப்போஸ்தலர்களும் ஒன்றா? ஆண்டவருக்கு அற்புதம் செய்கிற வல்லமை இன்றைக்கி இருக்குதா இல்லையங்கிறதெல்லாம் கேள்வி. அவர் எப்போவுமே வல்லமையுடையவர், ஆனால் எல்லா காலகட்டத்திலும் அவர் அற்புதங்களை செய்யவில்லை. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கனாலே தெரியும்.
அதே சமயத்தில் ஆண்டவர் இந்த காலம் வரைக்கும் செய்வேன், அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீங்கள் துணிகரமாக ஆண்டவர் தீர்மானிக்காததை தீர்மானித்தார்னு சொல்கிறீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் சிதறித்திருந்தவர்கள் எங்கும் பரம்பி சுவிசேஷ பிரசங்கித்தார்கள். ஒருத்தங்கூட வீட்டில் உட்காந்துட்டு இல்லை, எல்லாருமே பரம்பி சுவிசேஷம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு யாருமே அப்படி செய்யறதில்ல. அதனால் நீங்களும் யாருமே செய்யாதீங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருங்க அப்படின்னு லெனின் சொல்வாரா? முதலாம் நூற்றாண்டில் அவர் அற்புதம் செய்து கொண்டிருந்தார் என்பது உண்மை. ஆனால் இன்னைக்கு செய்கிறாரா அப்படிங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு ஆண்டவர் அன்று போல அற்புதங்களை செய்வதில்லை. அற்புத வரங்களும் யாருக்கும் இன்றைக்கு கிடையாது. அதே போல தீர்க்க தரிசன வரம் இன்னைக்கு இருந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சால் கூட சந்தோஷம்தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் அப்படின்னு யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறது அத்தனையுமே பொய்யா இருக்கு. இந்த ஜோதிடர்கள் கூட நடக்கப் போகிற காரியங்களை ஓரளவுக்கு சரியாக கணிச்சு சொல்கிறாங்க, ஆனால் கிறிஸ்தவ தீர்க்க தரிசிகள் சொல்வது எல்லாமே பொய்யா இருக்கு. அப்போ லெனின் அவங்கெல்லாம் கிறிஸ்தவ தீர்க்க தரிசிகள்னு அங்கீகரிக்கிறாரா? அங்கீகரிப்பாரா? என்ன லெனின், கிட்டத்தட்ட இஸ்லாத்தில் உள்ளவங்க பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. அவனுங்க தான் பைபிளில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்ல துப்பு இல்லாமல் பார்த்தியா அந்த பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு, இந்த பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாருன்னுவாங்க. நீங்களுமா? சரி, நீங்களே கள்ள பாஸ்டர் தான், அதுக்குன்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. நிறைய சக்கீர் நாயக் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், அவருடைய புத்தி உங்களுக்கும் வந்துருச்சு. இப்போது இந்த கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். அற்புத வரங்கள் இன்றைக்கி யாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, புதிய ஏற்பாட்டில் எந்த வசனம் அப்படி சொல்லுது இன்றைக்கு யாருக்கும் அற்புத வரங்கள் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு? இங்கே தான் பாயிண்ட், இப்போ தான் தலைவர் பாயிண்ட்டுக்கே வராரு. சரி, கேள்வி கரெக்டு தான், பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆனால் சொல்ல மாட்டார். ஸ்டார்டிங்கில் இந்த கேள்வி வந்தது, இப்போ வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல திரும்பவும் அந்த கேள்வியே தான் சொல்கிறார். உண்மை என்ன அப்படின்னா, அற்புத வரங்கள் இன்றைக்கு யாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை, அவைகள் நிறுத்தப்பட்டு விட்டன அப்படின்னு எந்த வசனமும் பைபிளில் சொல்லலை. அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட வசனம் இன்றைக்கு அற்புத வரங்கள் கிடையாதுன்னு சொல்கிறதுனால நான் அப்படி சொல்லலை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட வசனம் அப்படி சொல்கிறதுனால நான் அப்படி சொல்லலைன்றார். ஸோ வேதத்தின் அடிப்படையில் அப்படி எந்த வசனமும் இல்லை அப்படின்றது தெளிவாகுது, கரெக்டா? ஆனால் வேறு சில காரணங்களை வைத்து அற்புதங்கள் நடப்பது புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே நிறுத்தப்பட்டு விட்டது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அற்புத வரங்கள் இன்றைக்கு யாருக்கும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி என்ன காரணங்கள்? முதலாவது, அற்புத வரங்களுக்கு இன்றைக்கு நோக்கம் இல்லை. அற்புத வரங்கள் எப்பொழுதெல்லாம் செயல்பட்டதோ அப்போதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டது. தேவன் எப்பொழுதெல்லாம் புதிய வெளிப்பாடுகளை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறாரோ அதை உறுதி செய்வதற்காக அடையாளங்களும் அற்புதங்களும் தரப்பட்டன. சரி அண்ணா, இப்போ என்ன வசனத்தை கோட் பண்ணுறாருன்னா, மார்க் 16:20, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். சரியா? ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, எப்பெல்லாம் புதிய வெளிப்பாடை கொடுத்தாரோ அப்பெல்லாம் அதிகார அது இல்லை, அது தப்பு. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுறார் அவங்க சொல்கிற வசனம் தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறார். அதுக்காக அற்புத அடையாளங்கள் நடத்தினார். இன்னைக்கு இது வேதம் அப்படின்னு நம்ம கையில் வந்துருச்சு, ஆனால் இதுதான் வேதம் அப்படின்னு ஆண்டவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றார் லெனின். ஒன்றும் இல்லை, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கந்தாகே மந்திரி அப்படி போகும்போது ஒருத்தர் சொல்லாமல் எப்படி கேள்விப்படுவான் அப்படின்னு கேட்குறது, ஒருத்தர் சொன்ன உடனே தண்ணீர் இருக்குது எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு தடை என்ன அப்படின்னு கேட்க உடனே ஞானஸ்தானம் கொடுத்துருவார், அது கந்தாகே மந்திரி. அதே சமயம் பால் எப்படி, அடி ஸ்டேவான், ஸ்டேவனுடைய ரத்தக்கரை சபையில் எல்லோரையும் சாவடுறா ஆடுறா. ஆனால் பவுலுக்கு சொல்லாமலா, ஸ்டேவானுடைய பிரசங்கத்தை பால் கேட்கலையா? அப்படி ஒரு சூப்பரான பிரசங்கத்தை கேட்டும் பால் வரல. ஆனால் பாலை எப்படி கூப்பிட்டு வந்தார், போடு கம்மன் கடை கண்ணு மூடு அனனியாவா ஞானசாரன் கொடு செதில் மாதிரி கீழேவா, அதுக்கு நடுவில் முள்ளில் உதைப்பது கடினமாமே, இப்படியெல்லாம் சொன்னாதான் பால் வருவார்னா அப்படிலாம் சொல்லுவார். சும்மா சொன்னாலே கந்தாகை மந்திரி வருவார்னா சும்மா. ஸோ ஆப்வியஸாக சுவிசேஷம் சொல்லும் போதே ஒருத்தவங்க மறுபடியும் பிறந்தா வெல் அண்ட் குட், அற்புத அடையாளங்கள் மூலமாக வேதம்தான் சரி அப்படின்னு ஏற்றுக்கிட்டால் வெல் அண்ட் குட். அது வந்து இன்றைக்கி அவசியம் இல்லைன்னு லெனின் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இன்றைக்கி வேதம் முழுமையாக்கப்பட்டு நம்முடைய கையில் இருக்குது. முதலாம் நூற்றாண்டில் வேதம் முழுமையாக்கப்படவில்லை, அதனால தான் அன்றைக்கு விசுவாசிகளுக்கும் கூட சில அற்புத வரங்கள் கொடுக்கப்பட்டன. இதான், இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி லாஜிக்கே இல்லை. சரியா, பைபிள்னு ஒன்று பிரிண்ட் ஆகி கையில் வந்துருச்சுன்னா சூப்பர் நேச்சுரலாக எல்லோரும் பைபிள் தான் கரெக்டுன்னு நம்பிடணுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை எல்லோரும் அப்படியே நம்பிடணுமா?
எல்லாருக்கும் அப்படிதான் ஆண்டவர் வச்சாரா? அப்போ லெனினும் இந்த ஓநாய்கள் மாதிரி ஊழியர்கள் அப்படின்னு தனி, விசுவாசிகள்னு தனி அப்படின்னு பிரிக்கிறாரோ? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் மூலமாக அற்புதங்கள் நடக்கலை. ரெண்டு உதாரணங்களை வேதத்திலிருந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு சக்தியை நமக்குள்ளே கொடுத்துட்டாரு, நம்ம தான் அதை ஆப்ரேட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும். கமான் கமான், ஐ ஹாவ் பவர், கமான் கமான். அற்புத வரங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, அதனால் அன்றைக்கு அற்புத வரங்கள் கொடுக்கப்பட்டது. அதே நோக்கம் இன்றைக்கு கிடையாது. இது ஆண்டவருடைய வார்த்தைன்னு ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவருடைய பிள்ளைக்கு ஒரு அற்புத அடையாளத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு துணிகரமாக லெனின் சொல்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன்.